ஆ ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சோலாரம் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றினா நம்ம எதிர்பார்க்காத ஒரு கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸ் இனிமேல் வந்துட்டு நிறைய மக்கள் பார்க்க மாட்டாங்கன்றது என்னோடய கருத்து. காரணம், இந்த பிக்பாஸ் கேம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேமாக இருந்ததை தாண்டி ஒரு இப்போ வந்துட்டு எதுக்காக மாரி செல்வராஜை வந்துட்டு லாஸ்ட்டாக அவர் எடுத்த படத்துக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சோ, எதுக்காக பா ரஞ்சித் அவர்களுடைய படங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சோ, அதே விஷயங்களை இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களும் பண்ணிட்டார். இந்த மேடையை வந்து அப்படியே ஜாதி அந்த ஒரு சண்டைகள் ஒன்று வரும் பார்த்தீங்களா, இவங்க வந்து அந்த ஜாதி, இவங்க வந்து இந்த ஜாதி, ஏன் இந்த ஜாதியிலேருந்து இவங்கெல்லாம் மேலே வரக்கூடாதா, அவங்க மேலே வரக்கூடாதா அப்படின்னு யாருமே இங்கே அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. அந்த பிக்பாஸ் மேடையை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக பார்க்காம இவருடைய அரசியல் ஆதாயங்களுக்கு இவர் முதலேருந்தே பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஜாதி விலை தூண்டுற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நல்லா வந்துட்டு பேசிட்டு போயிட்டாப்புல. இது தேவையில்லாத ஒரு விஷயம். இங்கே என்ன நடந்தது, இங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அதை பற்றி அவர் பேசாமல் இவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியலுக்காக இப்படி வந்துட்டு ஒரு ஜாதியை பற்றி யார் முதல்ல அந்த மாதிரி பேசுகிறாங்க, யார் பிளான் பண்ண, யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. இவராக வந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்படி இது வந்துட்டு இவ்வளோ உன்னிப்பாக பார்த்து பார்த்து பேசுன்னா மாயாவும் பூர்ணிமாவும் அவ்வளோ கெட்டவார்கள், எவ்வளோ டேஷ் வார்த்தைகள்லாம் வந்து பச்சை பச்சையாக பேசிட்டுருக்காங்க. இது வரைக்கும் இதை பற்றி ஒரு வார்த்தை கமல்ஹாசன் அவர்கள் கேட்டாரா? கேட்கவே இல்லை. தினேஷ் வந்து அந்த தௌலத்தை என்னப்பா தௌலத்தை என்கிட்ட பேசுகிறியான்னு கேட்டார். இது வந்து நார்மலாக எல்லாருமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது தான். இவ்வளோ இதுவாக வந்து உன்னிப்பாக கவனித்து நீங்கள் அதை எதுக்காக சொன்னீங்க கேட்குறாரு. அவர் சார் நான் நார்மலாக தான் சொல்லணும், இல்லை நீங்கள் வந்து சென்னையை குறிப்பிட்டு சொன்னீங்க. அவர் ஆமான்றார், இல்லை சென்னையில் நார்த் மெட்ராஸ் நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்போது அவர் ஆமாம் சார் அப்படின்றார். நார்மலாக தான் சொல்கிறார், நீங்கள் யார் பிளான் பண்ணுறதுக்கு, இது என்னோடய வீடு அப்படின்றார். அப்புறமா மணி வந்து ட்ரூ கலர் சொன்னது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நார்மலாக அவர் சொன்னது, நார்மலாக இங்கே சண்டை வரும்போது உன் ட்ரூ கலர் வெளியே வந்துச்சு பார்த்தியா, நீ இவ்வளோ நாள் வேஷம் போட்டுட்டு இருந்த, உன் ட்ரூ கலர் வந்துருச்சுன்னா நீ வந்துட்டு நடிச்சிட்டு இருந்த, இப்போ வந்து பார்த்தியா உன்னோட கோபமான அந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னு தான் அவர் மீன் பண்ணார். அதுக்குமே இவர் ஒரு சாயத்தை அடிக்கிறார், நீங்கள் வந்து ஜாதியை பற்றி தான் பேசுனீங்க அப்படின்னு. என்னையாக நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கீழே அழகாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ அழகாக நோண்டி நொங்கெடுக்கிற கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டாவது வாரமே விசித்ரா அவர்கள் நிக்சனை வந்து உன் ட்ரூ கலர் வெளியே வந்துச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே பக்கத்தில் யுகேந்திரன் அப்படிலாம் பேசாதீங்க அதெல்லாம் கிடையாதுன்னாரு. அப்போ கமல்ஹாசன் அவர்கள் தூங்க போயிட்டாரா, இல்லை காதை வந்து கைட்டு கீழே வச்சிட்டாரான்னு கேட்டாங்க. சூப்பரான கொஸ்டின். இதுக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா, இவ்வளோ உன்னிப்பாக வந்துட்டு இவர் பேசின விஷயங்களை, ட்ரூ கலர் சொன்ன விஷயங்களை இவ்வளோ அழகாக ஜோடித்து அதை வந்து ஒரு ஜாதியோடு கனெக்ட் பண்ண தெரிஞ்ச கமல்ஹாசன் அவர்கள் ஏன் அன்றைக்கே வந்து விசித்ரா பேசும்போது எங்கே போனார்? ஸோ அப்போ அவருக்கு அது தெரில. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த மாயாகங் வந்து பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணால் அது தப்பு கிடையாது, பிடிக்காதவங்க பண்ணால் தப்புன்ற மாதிரி இப்போ வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கு பிடிக்காதவங்க பண்ணால் தப்பு, பிடிச்சவங்க பண்ணால் தப்பே கிடையாதுன்ற மாதிரி ஆகிட்டார். அது ஒன்று. அதுலேயும் இன்னொரு அழகான பாயிண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன பாயிண்ட்னா, அப்படி நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்கன்னா இந்த ஷோ இன்டர்வல் அந்த இன்ட்ரோ சீன் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ப்ரொமோ கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமல் வந்துட்டு ஒரு பணக்கார கமல் மாதிரியும், ரொம்ப நல்லா படித்த கமல் மாதிரியும், இன்னொன்று இவர் குறிப்பிட்டு சொல்கிற அதே பாஷையுடைய அந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஆளுங்க மாதிரியே இவர் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி அங்கே வந்து இமிட்டேட் பண்ணாப்பில். அப்போ இவரும் அந்த பிராண்ட் பண்ணுறதுக்கு தான் அங்கே முயற்சி பண்ணுறாரான்னு கேட்டாங்க. அழகான கேள்வி. நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக ஒரு ஷோவுக்காக அதை வந்து தொட்டுக்கலாம் ஒரு சட்னி மாதிரி, ஆனால் அதை வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க மீன் பண்ணியே சொல்லலைன்னா இதுலேயும் வந்துட்டு அந்த விஷயத்த நான் சட்னியுமா தொட்டுப்பேன் என்னோடய அரசியலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு அழகாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தூக்குனார் பாருங்க, அதுதான் அநியாயம். நிக்சன், நீங்கள் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் பெரியாளாக வரணும், உங்களை வந்துட்டு ப்ரொவோக் பண்ண தான் செய்வாங்க. என்னையா நடக்குது, ஏதோ படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி கமல்ஹாசன் அவர் பேசிட்டு போகிறார். அப்படியே இங்கே நடந்துச்சு. நிக்சன் பண்ண லீலைகளை வந்துட்டு நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம். வினுஷாவை பற்றி பேசுனது தப்புன்னு ஊரே வந்து அவ்வளோ பேச்சு பேசிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாடி செக்யூரை பற்றி அவ்வளோ வன்மமாக பேசியிருந்தார், எல்லாமே பேசுனாங்க. ஈவன் இப்படியும் சும்மா அந்த பாடி செக்யூரை வர்ணித்ததுக்கு நாகார்ஜுனா சார் வந்துட்டு அந்த தெலுங்கு பிக் பாஸில் வச்சு செய்கிறார். ஏன் அவரும் வந்து இதே மாதிரி பேசிட்டு போனால் அவருக்கு தெரியாதா, இந்த மாதிரி பேசினா வந்து ஒரு சமூகத்தினர்கிட்ட வந்து நம்மளுக்கு கைத்தட்டல் வரும்னு. ஏன்னா அவர் அரசியல் ஆக்க விரும்பலை. அவர் நார்மல் பர்சனாக இது எனக்கு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தவறுன்னு சொல்லிட்டு அழகாக ஜென்டில்மேனாக பண்ணிட்டு போயிட்டார். இவர் எல்லாத்தையுமே வந்து தன்னோட அரசியல் ஆதாயங்களுக்கு எப்படி வந்து இதை எடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து 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 பேசுகிறார். ஏன் இந்த மாதிரி இதை மாதிரி தான் வந்துட்டு எதுக்காக இவர் இப்படி பண்ணுறேன்னு தெரியல. இந்த மாதிரி தான் போன சீசனில் விக்ரமுக்கு ஃபுல்லாக சொம்பு தூக்கிட்டே வந்தார். காரணம், அவர் வந்து திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை வந்து சொல்லியே வந்துட்டு அங்கே வந்து சொம்பு தூக்கிட்டே வந்தார். கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா அவரை தான் வின் பண்ண வைக்கணும்னு கமல்ஹாசன் நினச்சார். பட் மக்கள் வந்துட்டு அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம், இங்கே கேம் யார் கண்டென்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு
பெருவாரியான ஓட்டம் வந்துட்டு அசீமுக்கு போட்டு அவரை ஜெயிக்க வச்சதுனால கான்ல தான் இந்த வாட்டி பிரதீப் வழி அமைச்சு விட்டார். இவ்வளோ விஷயங்களை நோண்டி சின்ன சின்ன விஷயத்தை உன்னிப்பாக பார்க்குற இவரால் பிரதீப் மேலே அவ்வளோ பேரும் வந்து வன்மத்தை வச்சாங்க. சரி, இவர் சொல்கிற அதே சமூகம் அதே ஜாதியில் இருந்த அதே ஆள் தான் வந்து நிக்சன். அவர் வந்துட்டு அதே மாதிரி பிரதீப் மேலே ஒரு குற்றத்தை வைக்கிறார், ஒரு பொய்யான குற்றம். ஏன்னா நான் ஏரியாவில் அப்படி தான் பண்ணுவேன், நான் வந்துட்டு அப்படி தான் பேசுவேன்னு. அப்போ மட்டும் உங்களுக்கு அந்த பேச்செல்லாம் வந்து பெருசாக வன்மமாக தெரியவே இல்லையே, அப்போ வந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே விஷயத்த நிக்சன் இன்னைக்கு பேசுனா அது வந்து கரெக்டு, ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வேறு விதமாக பேசுங்கன்றீங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. நாங்கள்லாம் வந்து ஜாதியெல்லாம் மறந்து நாங்கள் யாரையுமே வந்து ஜாதியை கேட்கறது கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் மறந்து எல்லாருமே ஒன்று, எல்லா மதமும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த அரசியலில் இருக்கிற ஒரு சில பேர் பண்ணுற வேலையில் தான் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ணி வேடிக்கை பார்க்குறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. ஒரு சில படங்கள் பாருங்கள், குறிப்பிட்டு அதை தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகளும் அப்படி பண்ணுறாங்க. இப்போ கமல்ஹாசன் அவர்களும் இதை பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி, வெளியில் தான் அரசியல் வாழ்க்கையில் அதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இப்போ பிக்பாஸ் கேம்லேயும் வந்துட்டு தன்னுடைய அரசியல் ஆதாயங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரி ஒன்று கொண்டு போகிறார். இதை சொன்ன அடுத்த நிமிஷமே பூர்ணிமா வந்துட்டு அந்த பிரேக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், என்னையும் கூட வந்துட்டு நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. எப்படி இது வந்துட்டு எங்கே போகுது பாருங்கள். இந்த கேம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஷோவை தாண்டி அது வந்து தனியாக ஒரு ட்ராக்கில் போகுது. அரசியல் மேடையில் அரசியலேருந்து போய் மதத்தை தாண்டி இப்போ கடைசியில் ஜாதிக்கு தாண்டி போகுது. இதுக்காக நம்ம வந்து இந்த பிக்பாஸ் கேமை பார்க்குறோம். இந்த பிக்பாஸ் கேமில் எல்லாமே வந்துட்டு இந்த ஜாதிக்காரங்க தான் பார்க்கணும், இந்த மதத்துக்காரங்க தான் பார்க்கணும், அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவை வந்துட்டு எடுத்துகிட்டு போக தெரியாது. இவரெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த ஷோவை நடத்த முடியல, இவரெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த கட்சியை நடத்தி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும்னு நினைக்கிற ஒரு ஆசை எப்படி நடக்கணும்னு எனக்கு உண்மையாகவே புரியல. இதில் வேற வந்து நிக்சன் அவ்வளோ பேச்சுகள் பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. சரி, இந்த ப்ரொவோக் பண்ணுறது நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு சிரிச்சுக்கிட்டு. அவர் உடனே அவர் உங்களுக்கே தெரியும் நிக்சனு எவ்வளோ தௌலத்தாக பேசுவார்னு. இப்போயும் அந்த தௌலத்து வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த வார்த்தை இவங்களுக்கு தான் சொந்தம்லாம் கிடையவே கிடையாது. எல்லா வார்த்தையும் எல்லாருக்கும் சொந்தம். இவர் பிராண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இது பண்ண முடியுமா? அவ்வளோ இதோ பேசுகிறாரு, உடனே வந்துட்டு ஓ அர்ச்சனா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இவர் அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து பிராண்ட் பண்ணலாமா, வினுஷாவோட விஷயத்தை பற்றி பேசுவார்னு பார்த்தா வினுஷா வந்து அவங்களோட பிரச்சனைக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இங்கே இல்லைன்றாரு. அப்போது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை நடந்த அந்த பெண் அங்கே வந்து நின்று எனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னால் தான் இவர் வந்து பிரச்சனைக்கு வருவாராம். அப்போது ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு இறந்துட்டாங்க, அவங்க வந்து இல்லை அப்படின்ட்டா அந்த பிரச்சனையை பற்றி கமல்ஹாசன் அவர்கள் பேச மாட்டார். ஏன்னா அந்த பொண்ணு தான் செத்து போச்சு, அதை பற்றி என்னத்தை பேசுறது? அந்த பிரச்சனையை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணே இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுவர் போல இருக்கு. ஸோ இது ரொம்ப, அதாவது வன்மத்தின் உச்சியில் ரொம்ப அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிற விஷயமா இருக்குது. இது வந்து ரொம்ப, அதாவது இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கவே முடியாது இவர் இப்படி நடந்து போகிறா அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு வருஷமாக வந்து ஒரு சில ஆட்சிகள் இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கு. சரி, கமல் சாருக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், அவர் வந்தாருன்னா அப்படின்னு நினச்சோம். ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு மண்ணை வாரி தலையில் கொட்டி நான் அப்படி கிடையாது, நானும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு ஷோவை கூட இந்த மாதிரி கேவலமாக அரசியல் மேடையாக மாற்றிட்டு போயிட்டான்றது என்னோடய கருத்து. இதை வந்து என்னால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோடை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? இதை ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக பார்க்காம ஒரு அரசியல் மேடையாக இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஜாதி மேடையாக யூஸ் பண்ணுறாரு, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்ம உண்மையிலேயே வந்துட்டு ஜாதி பிரிவினை இப்போயுமே வந்துட்டு இந்த கேம் ஷோவில் கூட பார்த்துட்ருக்குமா? ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இதில் வந்து துணிக்கிறாங்க? அது ஒரு ஹோஸ்ட்டாக அதை வந்து பிரிக்க, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இவர் முற்பண்ணும், அது இல்லாமல் தான் மாற்றணும். ஆனால் இவரே வந்து அங்கே வந்து ஒரு விஷயத்தை நட்டுட்டு போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.